सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सूत उवाच अपीपलधर्मराज पितृवत् रंजयन् प्रजाः निस्पृह सर्वकामेभ्यः कृष्णपादाब्ज सेवया संपदः क्रतवो लोका महिषी भ्रातरो मही जम्बूद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतं किंते कामा सुरस्पार्हाः मुकुंद मनसो द्विजाः अधिजह्रुः मुदं राज्ञः क्षुदितस्य यथेतरे मातुर्गर्भगतो वीरः सतदा भृगुनंदन ददर्श पुरुषं कञ्चित् दह्यमानो अस्त्रतेजसा। धर्मराजर வந்து பிரஜைகளை எல்லாரையும் வந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். நல்ல விதத்துல பரிபாலனம் பண்ணதுனால சம்பத்துக்கள் ஏராளமான செல்வங்கள் யாகங் அதுல இருந்து அந்த செல்வங்கள் வந்ததுனால யாகங்கள் செய்து அந்த யாகத்தினால உலகத்தை காப்பாற்றினதுனால கூட அவரோட வந்து பட்டமகிஷி திரௌபதி இருந்தா அது தவிர அண்ணா தம்பி அது தம்பிகள் எல்லாரும் இருந்தா இப்படி இந்த சதுரந்தாம் பூமி நான்கு சமுத்திரங்களினுடைய ஒரு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பூமியை அவர் பரிபாலனம் செய்தார். ஆனா மனசு எங்க இருந்ததுன்னா முகுந்தன் இருந்தது. எந்த விதமான ஒரு ஒரு சுகத்திலையும் அவருக்கு வந்து ஆசை இல்லை. அந்த சுகம் சாதாரண சுகம் இல்ல, சுரஸ்பர்ஹா சுகாஹா, தேவர்கள் கூட விரும்பக்கூடிய ஒரு சுகமா இருந்தது. அந்த சுகத்தை அந்த காமங்கள் அந்த ஒரு போகங்களை கூட அவர் வந்து பொருட்படுத்தாமல் என்ன முகுந்தன் இடத்துல அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஹரியன் இடத்துல அவருடைய மனசானது செலுத்தப்பட்டிருந்தது. அந்த அவருடைய தொடர்ச்சி பரீட்சித்தனுடைய ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். இப்போ அப்பதான் பாகவதத்துக்கு வர முடியும். மாதுஹு கர்ப்பகதா வீரஹா சஹா அந்த பரீட்சித் குழந்தை ததர்ஷ புருஷம் கஞ்சித் ஏதோ ஒரு புருஷனை பார்த்தான். எப்பொழுது பார்த்தார்னா அஸ்திர தேஜசா தஹ்யமானஹா சஹா கர்ப்பகதா வீரஹா, கர்ப்பத்துல இருக்க உத்தராவனுடைய கர்ப்பத்தில் இருக்கும் அந்த குழந்தை அஸ்திரத்தினுடைய ஒரு மகிமையினால அந்த ஒரு நெருப்புனால தஹ்யமானஹா எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு புருஷனை பார்த்தான். இதுக்கு மேல வரக்கூடிய ஸ்லோகங்கள் மூணு ஸ்லோகம் வந்து எந்த புருஷனை பார்த்தாருங்கிறது தான் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன், ஹரியினுடைய டிஸ்கிரிப்ஷன் வருது. அங்குஷ்ட மாத்திரம் அவலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீட்சிய தர்சனம் சியாமம் தடித் வாசசம் அச்சுதம் ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மன சர்வதோதிஷம். எல்லாமே வந்து த்விதியால இருக்கு. அதனால ஒவ்வொன்றும் அவருடைய ஒரு வர்ணனை தான். அங்குஷ்ட மாத்திரம் ஒரு விரல் அளவுக்கு, அந்த கட்ட விரல் அளவுக்கு இருக்கக்கூடியவர். அமலம் நல்ல சுத்தமா இருக்கக்கூடியவர். புரத்த புரட்ட மௌலினம் பாக்குறதுக்கே வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடியவர். அதனால கிளியரா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு புருஷன் தெரிஞ்சது. அங்குஷ்ட மாத்திரம் ஏன்னா குழந்தைக்கு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த அளவு, அப்போ அந்த புருஷனும் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்னு யோசிக்கணும். பிரம்மாண்டமா இருந்தான்னா எப்படி குழந்தை பார்க்க முடியும்? அதனால அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட்ட மௌலினம், புரட்டம்னா சுவர்ணம் தங்கம், ஸ்புரத் புரட்ட மௌலிகி தங்க தலை, அதாவது அந்த தங்கம் போல. இத வந்து மௌலிங்கிறத வந்து கிரீட்டம்னு எடுத்துக்கலாம். அப்படியே தங்க கிரீடம் போட்டு ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடியவர் ஹரி. அப்பேற்பட்ட புருஷம் ததர்ஷன் எடுத்துக்கலாம். அல்லது ஸ்புரத் புரட்ட மௌலிகி அப்படியே தங்கம் போல தலை இருந்தது. அந்த அவருடைய தலையே முழுக்க பாக்குறதுக்கு அப்படி பளிச்சுன்னு இருந்தது, தங்கம் போல இருந்தது. ஜொலிக்கின்ற ஒரு தங்கத்தை போல் ஒரு முகத்தை கொண்டவராக இருந்தார். ஸ்புரத் புரட்ட மௌலிகி எஸ்ய. அப்புறம் வந்து அபீட்சிய தர்சனம். அபீட்சியங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் புது வார்த்தைகள். பாகவதத்துல வந்து
பல புதுசு புதுசு புதுசா வார்த்தைகள் அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அபிச்சியங்கிறது வந்து அதி சுந்தரம் அப்படின்னு அர்த்தம். அதி சுந்தரம் திருஷ்யத்தை இது தர்சனம் ரூபம். சோ ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கக்கூடியவர், நல்ல சுந்தரமான ஒரு புருஷன். அப்பு அபிச்சிய தர்சனம் ஷியாமம், ஷியாமம் கருமையான ஒரு வர்ணத்தை கொண்டவர். தடித் வாசசம் அச்சுதம், தடித்து தடித்துங்கிறது வித்யுத் மின்னல், மின்னலை போல் வாசசி ரெண்டு வஸ்திரங்கள் போட்டு இருக்கக்கூடியவர். தடித் வாசசிங்கிறது சோ மின்னலை போன்ற ஒரு வஸ்திரத்தை கொண்டவர் ஷியாம வர்ணன். அப்ப நமக்கு அந்த ஷியாமன்னு போட்டதுனாலேயே நமக்கு மேகத்தினுடன் அந்த வித்யுத் மின்னலோட இருக்கக்கூடிய ஒரு மேகத்தை போல்னு நமக்கு ஒரு மனசுல உபமா ஒண்ணு தோன்றுகிறது. அந்த உபமா உங்களுக்கு வந்து அங்க வியங்கியம் தான், இட் இஸ் ஒன்லி சஜஸ்ட், டைரக்டா இல்ல. அந்த ஷியாமம்னு போட்டிருக்கார், கருமை வர்ணத்தை கொண்டவர், மின்னலை போல் ரெண்டு வஸ்திரத்தை போட்டுருக்காருங்கிறச்சு உங்களுக்கு உடனே மின்னலுடன் கூடின ஒரு மேகத்தினுடைய ஒரு ஒரு காட்சி மனசுல வருது இல்லையா, அது உபமையா நமக்கு தோன்றது அப்படிங்கிறார். இது மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம தியான ஸ்லோகம் வரும், மேகஷியாமம் பீத கௌசேய வாசம் அப்படின்னு. பீத கௌசேயம்ங்கிறச்சு மஞ்சள் கலர்ல ஒரு பட்டு வஸ்திரம் கட்டின்னு இருக்கிறவர்னு அர்த்தம். இங்க தடித் வாசசம்னு போடுறேன். அங்க ஆப்போசிட்டா போட்டார், மேகஷியாமம்னு அங்க உபமாவை கொடுத்தார், பீத கௌசேய வாசம்ங்கிறச்சு நார்மலா சொன்னார். இங்க வந்து ஷியாமம்னு வர்ணத்தை வந்து நார்மலா சொல்லிட்டு தடித் வாசசம்ங்கிறச்சு மின்னல போல ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார்னு அங்க உபமையை போட்டார். அச்சுதம், அச்சுதம்ங்கிறச்சு அபிகாரம், சுதிங்கிறதுனாலே நழுவுறதுன்னு அர்த்தம். தன் நிலையில் இருந்து நழுவாமல் இருக்கக்கூடியவருக்கு தான் உங்களுக்கு வந்து அச்சுதகான பேரு. சோ அச்சுதம் அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட்ட மௌலினம் அபீட்சிய தர்சனம், பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருந்தா நல்ல கரும் மேக வர்ணன் ஷியாமம், தடித்வ வாசசம் அச்சுதம் அப்படி அப்பேற்பட்டவர். ஒரு க்ஷணம் கூட அந்த இடத்துல இருந்து ஒரு விகாரத்தை அடையாமல் ஒரு நகராமல் அந்த குழந்தைய காப்பாத்திட்டே இருந்தார் கர்ப்பத்துல. ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மன சர்வதோ திசம். ஆத்மனஹ சர்வதஹா திசம், தன்னுடைய எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடியவர் தெரிஞ்சார். எல்லா திக்குலையும் இங்க இருந்து இங்க திரும்பினா அங்க கண்ணன் இருந்தான், இப்படி திரும்பினா அப்படி கண்ணன் இருந்தான். ஏன்னா குழந்தை வந்து சும்மா இருக்காது இல்லையோ வயத்துல, அது வந்து அப்படியே புரண்டுட்டே இருக்கும். ஆனா எப்படி புரண்டாலும் கண் முன்னாடி அந்த கண்ணன் காட்சி அளிச்சான். ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும், ஸ்ரீமத் ஸ்ரீமத்துங்கிறச்சு அழகை கொண்டவர், தீர்க நல்ல நீண்ட நான்கு கைகளை கொண்டவர். தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம், காதுல குண்டலம் போட்டுருக்கார். அந்த குண்டலமும் வந்து சாதாரண காஞ்சனம் இல்ல, சுவர்ணம். அந்த இடத்துல தப்த காஞ்சனமா பழுக்க பழுக்க அந்த காய்ச்சி அந்த சுவர்ணம் எடுத்த உடனே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் இல்லையோ, அப்புறமா அதனுடைய அந்த ஒரு அந்த அக்னியனுடைய சம்பந்தம் குறைய குறைய அதனுடைய கலரும் குறையும், மங்கள ஆரம்பிக்கும். அது அக்னியில காமிச்சுட்டு எடுத்த உடனே அது என்ன கலர்ல இருக்கோ அந்த மாதிரி கலர்ல இருக்கக்கூடிய குண்டலம்மா தப்த காஞ்சன குண்டலம். க்ஷதஜாக்ஷம்ங்கிறார் இங்க வந்து, தப்தம்ங்கிறதுக்கு வந்து தாகோத்தீர்ணம், தாக எரித்தத்துக்கு பிறகு உடனே எது காஞ்சனம் தன்மையே குண்டலம்ங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. க்ஷதஜாக்ஷம்ங்கிறதுக்கு க்ஷதன புண்படுறதுன்னு அர்த்தம், அடிபடுறதுக்கு க்ஷதம்னு பேரு. அந்த க்ஷதஜங்கிறச்சே புண்ணுல இருந்து வரக்கூடியது ரத்தம்ங்கிறதுக்கு சொல்லுவோம். இந்த இடத்துல க்ஷதஜங்கிறத வந்து சிவப்பா இருக்கக்கூடிய கலரை வந்து குறிக்கிறார். சோ சிவப்பா இருக்கக்கூடிய கண்களை கொண்டவர் க்ஷதஜ அக்ஷம். ஒரு நிமிஷம் கேக்குறதா? ஓகே. க்ஷதஜ அக்ஷம் சிவப்பான கண்களை கொண்டவர். சோ க்ஷதஜ அக்ஷம் இங்க வந்து சம்ரம்பாது அதி ஆரக்த நேத்திரம், சரியா புரியல அந்த இடத்துல ஒரு நிமிஷம். அதி ஆரக்த நேத்திரம்ங்கிறார் க்ஷதஜம்ங்கிறச்சு மிகவும் சிவந்த ஒரு கண்களை உடையவர். என்னதுனால இப்படி அவருக்கு வந்து கண்ணை சிவக்கணும்,
தாமரைப்பு செந்தாமரை போல கண்கள் அப்படிங்கறச்சு எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவருடைய கண்ணையே செவந்துதான். அஹோ மத்பக்தியாபி கர்ப்பே அஸ்திரபீடா இது குரோதாத்து இது பாவகாவாம். என் பக்தனுக்கு இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கர்ப்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு அஸ்திரத்திலிருந்து ஒரு ஒரு துன்புறுத்தல் அவனுக்கு இருக்கணுமா என்ன அப்படின்னு ஒரு கோபத்துல அவருடைய கண்ணு வந்து செவந்து போயிடுதான். அதனால க்ஷதஜாக்ஷம் அப்படிங்கிறார் அவருக்கு. ரத்தம் மாதிரி அப்படியே சிவந்து இருக்கக்கூடிய கண்களை கொண்டவர் கதாபாணிம் கையில கதையை வச்சுருக்கார். ஆத்மனஹா சர்வதோ திசம் தன்னுடைய தன்னை சுற்றி எல்லா திசைகளிலும் பரிபிரமந்தம் சுற்றுகின்றவரான அது மாத்திரம் இல்ல வெறும்னு சுத்தின் இருக்கார் கதையை கையில வச்சுட்டேன்னு இல்ல உல்காபாம் கதாம் பிராமயந்தம்ங்கிறார். உல்காபாம் உல்காங்கிறது வந்து ஒரு காமெட். சோ காமெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கதை மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு வால் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரவுண்டா இருக்கும் அந்த காமெட்டுக்கு. அந்த கதைய வந்து அப்படி சுத்துறத பார்த்தா ஒரு உல்கா ஒரு காமெட் வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் இவரை சுத்தி இந்த குழந்தைய சுத்தி வர்ணிக்கிறார் அவ்வளவு அழகா. உல்கா ஆபகான வந்து காமெட் மாதிரி இருக்கக்கூடியது. பிராமயந்தம் கதாம் சோ உல்காபாம் கதாம் அந்த இது போல ஒரு காமெட்டுக்கு எனக்கு வந்து சொல்ல தெரியல. சோ அதனால அது போல இருக்கக்கூடியவர் அந்த ஒரு பிரகாசத்துடன் கூடின அந்த கதையை வந்து சுத்தின் இருக்காராம் இவர் பகவான். உல்காபாம் கதாம் பரிபிராமயந்தம் ஒரு நிமிஷம் இது பார்த்து சொல்லிடுறேன் இருக்கான்னு பாக்குறேன் எனக்கு ஒன்னும் தெரியல. க்ஷதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மன சர்வதோ திசம் பரிபிரமந்தம் பரிபிரமந்தம்ங்கிறது பகவான் சுத்தின் இருக்காருங்கிறதுக்கு. இந்த இடத்துல பிராமயந்தம்ங்கிறது நிஜந்தம் போட்டு கதாம் பிராமயந்தம். சோ உல்காபாம் அந்த காமெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதாம் கதையை சுழற்றுகின்றவராக இருக்கும் முகுர்முகு மறுபடியும் மறுபடியும். ஆமா வால் நட்சத்திரம் கரெக்ட். உல்கான வால் நட்சத்திரம் அது போல வந்து இருக்கக்கூடிய அந்த கதா கதையை வந்து சுற்றுகிறார். ஓகே இப்படிப்பட்ட புருஷம் ததர்ஷ மேலும் சொல்ல போறார் அஸ்திர தேஜகா ஸ்வகதையா நீஹாரமிவ கோபதிஹி விதமந்தம் சன்னிகர்ஷே பர்யைக்ஷத க இத்யசௌ. அந்த மூணு ஸ்லோகத்தோட புருஷம் ததர்ஷங்கிறதோட அன்வைக்கணும் முன்னாடி இருக்கக்கூடிய மூணு ஸ்லோகம். அதுக்கப்புறம் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னா அஸ்திர தேஜகா ஸ்வகதையா விதமந்தம். அஸ்திர தேஜகா அஸ்திரத்தினுடைய தேஜஸ் அதனுடைய அந்த பிரகாசத்தை அதனுடைய அந்த நெருப்பு வரதே அஸ்திரத்தினுடைய நெருப்பை ஸ்வகதையா தன்னுடைய கதையினால் விதமந்தம். விதமந்தம்ங்கிறது த்மாங்கிற தாத்துலேருந்து வரக்கூடியது சத்ருபிரத்தியம் தம். விதமந்தம்னா நாசயந்தம் இத்தியர்த்தா அது அப்படியே வந்து நாசம் செய்கிறார். அஸ்திர தேஜகா அஸ்திரத்தினுடைய தேஜஸை தன்னுடைய ஸ்வகதையா தன்னுடைய கதையினால் விதமந்தம் விநாசயந்தம் அதை நாசம் செய்பவரான அவரை எப்படி நாசம் செய்கிறார்னா கோபதிஹி நீஹாரம் இவாம். நீஹாரகாங்கிறது கார்த்தால பார்க்கக்கூடிய அந்த பனி இருக்கும் இல்லையோ பூக்கள் மேலையும் இது மேலையும் உங்களுக்கு வந்து பனி விழுந்திருக்குமே அந்த பனிய வந்து எப்படி கோபதிஹி சூரியனானவர் நாசம் செய்கிறாரோ அவ்வாறு இவர் கதையினால் அந்த அஸ்திர தேஜஸ் எப்படி நீஹாரம் அந்த பனிங்கிறது ஒரு க்ஷணம் அந்த சூரியன் வந்த கையோட அது போயிட போறது அந்த மாதிரி இங்க வந்து ஒரு இது வந்து போயிடுறதா. அஸ்திர தேஜஸ் வந்து இவருடைய கதையினுடைய சுழற்றுதல்னால பிராமயந்தம் கஜம் கதாம் அதனுடைய சுழற்றுதல்னால அந்த அஸ்திரத்தினுடைய அந்த ஒரு அக்னியானது இம்மிடியட்டா நாசம் அடைஞ்சு விடுறது. சன்னிகர்ஷே கஹா இதி அசௌ பர்யைக்ஷத சோ விதமந்தம் பர்யைக்ஷத. கொஞ்சம் கஷ்டம் அந்த இடத்துல எப்படின்னா விதமந்தம் நாசம் செய்யக்கூடியவரை அசௌ இந்த பரீட்சித்தானவர் பர்யைக்ஷத சன்னிகர்ஷே தன் பக்கத்தில் சமீபே ஏவ விதமந்தம் தம் ஹரிம் பர்யைக்ஷத பார்த்தார். அதாவது பரீட்சத்தேங்கிறச்சு பரீட்சா சொல்றோம் இல்லையோ பரீட்சான என்ன ஊன்று கவனித்து எழுதுவது
சோ பரீட்சை பண்றதுங்கிறோம், ஒருத்தர் இல்லைன்னா ஒரு அனாலிசிஸ் பண்றது, ஒரு இன்னாருன்னு கூர்ந்து கவனிப்பதற்கு பரியக்ஷதாங்கிறோம், வெறுமனை பாக்குறது இல்ல. சோ இந்த இடத்துல அதுக்கு வந்து ஈக்ஷதே இல்லைன்னா வெறும் பஷ்யத்தின்னு போடலாம். இந்த இடத்துல வந்து ஊன்று கவனிப்பதற்கு பரியக்ஷதன்னு போடுறோம். சோ சன்னிகர்ஷே பக்கத்தில் விதமந்தம் இந்த அஸ்திரத்தினுடைய தேஜஸை விதமந்தம் நாசம் செய்கின்ற பகவானை பரியக்ஷத பார்த்தான். எப்படி பார்த்தார்னா க இதி கஹா இதி, இது யாரு இது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டே அவரை வந்து ஊன்று கவனித்து கொண்டிருந்தாராம் பரீட்சித்தங்க. இந்த மாதிரி கஹா இதி பரியக்ஷதங்கிறதுனாலதான் அவருக்கு பரீட்சித்துன்னு பேரு. இப்படி கேட்டுண்டே இருந்ததுனால அவருக்கு வந்து பரீட்சித்துன்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் தாண்டி விஷ்ணு ராதகான்னு அவருக்கு இன்னொரு பேரு வைக்க போற. விஷ்ணுவனால் ரட்சிக்கப்பட்டவர்னுட்டு அவருக்கு இன்னொரு பேரு. இது தவிர வேற அவருடைய பேரான்னு தெரியல, எல்லாமே ஆக பேரா இருக்கு அவருக்கு. பரியக்ஷத க இதி அசௌ, அசௌ இந்த பரீட்சித்தானவர் கஹா இது யாரு என்று பரியக்ஷத பார்த்தார். சோ நீஹாரம்ங்கிறது ஹிமம், கோபதிஹி சூர்யஹா இவ சன்னிகர்ஷே சமீபே ததர்ஷ திருஷ்டுவாச்ச அசௌ கஹா இது பரியக்ஷதங்கிறதுக்கு விதர்க்கிதவானு போடுறேன் ஸ்ரீதர சுவாமி. சோ இப்போ ஒரு தர்க்கம் செஞ்சா இது யாரா இருக்கணும், அப்ப 10 மாசம் உள்ள வந்து டைம் இருந்ததே குழந்தைக்கு 10 மாசம், இது யாரு யாருன்னு தினம் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு பக்கமும் திருப்பறிச்ச சர்வதோ திசம் இந்த ஒரு புருஷன் இத்தனை ஊண்டுக்கு நின்றுட்டு அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசமா இருந்துட்டு இருக்கானே, இது யாருன்னு இந்த குழந்தை வந்து பார்த்துட்டு இருந்ததா. அப்படி பார்த்தா இந்த ஹரி. சோ விதூய ததமே ஆத்மா பகவான் தர்மகு விபுஹு மிஷதோ தசமாசிய தத்ரைவ அந்தர்ததே ஹரிஹி. 10 மாசம் முடிஞ்ச உடனே அங்கேயே அவர் வந்து இதுவாயிட்டார், அந்தர்தானம் மறைஞ்சு போயிட்டார். தத்து அஸ்திர தேஜா, தத்துங்கிறது அந்த அஸ்திர தேஜஸ், அந்த அஸ்திரத்தினுடைய ஒரு பிரம்மாஸ்திரத்தை. விதூய பகவான் தர்மகுப் விபுஹு, விதூய பகவான் ஏராளமான ஒரு இது கொண்டவர், அதாவது ஐஸ்வர்யத்தை கொண்டவர். இவர் உண்டிதான் அந்த சக்திமானா இருக்கிற காரணத்தினால அவரால அந்த அஸ்திரத்தை போக்கடிக்க முடியும். ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் உங்களுக்கு இங்க வந்து ஒரு சாபிப்பிராயம் சாபிப்பிராயமா போட்டிருக்க, அபிப்பிராயத்தோட ஒரு விசேஷணத்தை போட்டிருக்காரு. இங்க வந்து பகவான் பகவானுங்கிறச்சே சகல ஐஸ்வர்யம் பொருந்தினவர், அதனால அவரால் இதை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. அடுத்தது தர்ம குப், தர்ம குப்புங்கிறச்சே தர்மகுப் தர்மகுப் தர்மிங்கிறது இதுல இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. அதே மாதிரி இங்க வந்து தர்ம குப்புங்கிறச்சே தர்மம் கோபாயதி இது தர்ம குப், தர்மத்தை காப்பாற்றுகிறவர். தர்மம் கோபாயதி இங்க இருக்கு பாருங்க, தர்மம் கோபாயதி இது தர்மகுப், அல்லது தர்மம் கோபாயந்தி இது தர்மகுபா ராஜானஹா தத் பிரபு தேஷாம் பாலகத்வாத்துங்கிற. எந்தெந்த அரசனெல்லாம் தர்மத்தை காப்பாற்ற வேண்டுமோ அந்த அரசர்களை காப்பாற்றுவதற்களுக்கு அவர்களுக்குள்ள பிரபுவா இருக்கக்கூடியவன் ராஜானாம் ராஜா அப்படிங்கிற மாதிரி. சோ தர்ம குப்புங்கிறச்சே தர்மத்தை காப்பாற்றுபவர்களுக்கு நடுவுல பிரபுவா இருக்கக்கூடியவன், வேற யாராலையும் இந்த அதர்மத்தை போக்க முடியல. அதர்மமான ஒரு செயல் அஸ்வத்தாமா செய்தான், கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட வந்து அவன் அழிக்கிறதுக்கு தயாராயிட்டான். அந்த ஒரு அதர்மமான செயலை வந்து போக்கடிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு அங்குஷ்ட மாத்திரமான ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்ததுனால பகவானுக்கு இந்த இடத்துல தர்மகுப்ப அப்படிங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தை போக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். சோ பகவான் ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கு, அந்த சர்வசக்திமானங்கிறதுனால அவர் அந்த இதை போக்கினார். அதுக்கப்புறம் தர்மகுப்ப அமேயாத்மா இன்னதுன்னு இவரை தீர்மானம் முடியலையா, தீர்மானம் பண்ண முடியல. அமேயாத்மாங்கிறச்சே மேயான பரிம ஈஸியா அவர் யாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து அமேயாத்மான இவருடைய சக்தி என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையா. கதம் தத் விதூதவான் இதி அவிதர்க்கிய ரூபா, அவிதர்க்கியம் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு ரூபம், அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரம் அர்ஜுனனால முடியல. ஒரு காண்டீபத்தை வச்சுட்டு அவன் நிக்கிறான், அவனுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல அவன் வந்து வெறும் நியூட்ரலைஸ் பண்ணினானே தவிர அதனுடைய எஃபெக்ட் இட் கண்டினியூட், அவன் முழுக்க அதை போக்கல.
பாண்டவர்களுக்கு வந்து அது தடுக்காமல் இருக்கிறபடி பண்ணானே தவிர உபசம்ஹாரம் பண்ணினா கூட அதனுடைய டார்கெட் அது போய் அட்டைன் பண்றதுக்கு அது போச்சு கர்ப்பத்துக்கு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அஸ்திரத்தை இத்தினோண்டு ஒரு உருவமா கொண்டிருக்க கூடிய அந்த கண்ணன் எப்படி அவன் பண்ணா? அவே ஆத்மா அவனுடைய உருவத்தை நம்மளால வந்து தர்க்கம் பண்ணி கூட யோசிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவே ஆத்மா சகாயத்தி காரணாது அவரால வந்து தத் அந்த பிரம்மாஸ்திரத்தை விதூய அதை போக்கடிக்க முடிஞ்சது அவரால. சோ விதூய தத் அமே ஆத்மா பகவான் தர்மகுப்பு விபுங்கிறச்சு எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சு இருக்கிற காரணத்தினால கர்ப்பத்திலையும் போய் அவரால் அதை பண்ண முடிஞ்சது. விபு இல்லையா, எல்லா எங்கேயும் எங்கேயும் இருப்பார், நரசிம்மாவதாரம் மாதிரி நமக்கு. சோ அதனால எங்கேயும் இருக்கக்கூடிய இந்த கண்ணன் தர்மகுப் விபுஹு பகவான் அமேயாத்மா தத் விதூய அந்த பிரம்மாஸ்திரத்தை விதூய நாசம் செய்து விட்டு அதை போக்கடித்து விட்டு தத்ரைவ அங்கேயே ஹரிஹி அந்தர்ததே ஹரியானவர் அந்தர்தானம் மறைந்து விட்டார். இப்ப இந்த இடத்துல எந்த சமயம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கிறதான் வந்து விஷதஹா தசமாசியஸ்யன் இருக்கு. ஒரு சின்ன வியாக்கரணம் பாயிண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. சஷ்டிச்ச அநாதரேன் இருக்கு, சத்திசப்தமி போடுறச்சு மிஷதி சதி, அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது கண்ணன் மறைந்தார். இந்த குழந்தை பாக்குறானே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாமேன்னெல்லாம் அவர் யோசிக்கல, அவருடைய வந்த காரியம் முடிஞ்சது, அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கிறச்சு இவர் கிளம்பிட்டாராம். அதனால சஷ்டி விபக்தியில போட்டிருக்கார் தசமாசியம் மிஷதா தசமாசியம், பத்து மாசம் பரிச்சேத்தியம், பத்து மாசம் முடியும் வரையில் அந்த பத்து மாச கணக்குல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை தசமாசிய புத்திரஸ்ய சிசோகோ மிஷதா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்மிஷத்தின்னு கண்ணை திறக்கிறது, நிமிஷத்தின்னு மூடுறது. சோ மிஷதஹானா பஷ்யதஹா ஏவன் அர்த்தம், வெறும்னு பார்த்துட்டே இருக்கிறச்சு அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கிறச்சு தத்ரைவ அந்த க்ஷணமே பத்து மாசம் முடிஞ்சிருத்து ஆச்சு, ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, இனிமே குழந்தை சாதாரணமா வெளில வந்துடும் அப்படின்னு அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு தேஜஸ போக்கிட்டும் தத்ரைவ அந்த இடத்திலேயே ஹரிஹி அந்தர்ததே ஹரியானவர் மறைந்து விட்டார். விதூய தத் அமே ஆத்மா பகவான் தர்மகு விபுஹு மிஷதோ தசமாசிய, இந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன், தசமாச தசமாச பரிச்சேத்திய தஸ்ய மிஷதா பஷ்யதா எத்த திருஷ்டா தத்ரைவ அந்தரிஹிதா நது அந்நத்திர கதா, வேற இடத்துல போய் நான் வெயிட் பண்றேங்கிறதெல்லாம் அவர் வந்து பண்ணல. அதுதான் அங்க அதுக்கு அடுத்தது ததா சர்வகுணோதர்க்கே சானுகூல கிரகோதயே ஜக்ஞே வம்சதர பாண்டோஹோ பூயா பாண்டுஹு இவ ஓஜசா. சோ ஒன்னா இப்ப அந்த குழந்தைய டிஸ்கிரைப் பண்ண போறார். ததா ஜக்ஞே அந்த குழந்தை பிறந்தது சர்வகுண உதர்க்கே சானுகூல கிரக உதயே, சர்வகுண எல்லா குணங்களும் உதர்க்கேங்கிறச்சு ஒரு உத்தரோத்தரம் பலம் ஆதிக்கத்தை குறிக்கிறதா, இது வந்து ஒரு பாயிண்ட் இங்க வந்து இதுதான் படிக்கணும் நம்ம ஸ்ரீதர சுவாமிய. உதர்க்கான உத்தர பலம், உத்தர பலம்ங்கிறச்சு சர்வகுணானாம் உத்தரோத்தர ஆதிக்க சூச்சகே லக்னே, அந்த எந்த லக்னத்துல ஒவ்வொரு குணமும் இந்த குணத்தை காட்டிலும் இது வசத்தி இதை விட வசத்தி அப்படி மேன்மையான மேன்மையான பலத்தை கொடுக்கக்கூடிய குணங்கள் பொருந்தின ஒரு லக்னத்தில் பிறந்தது அந்த குழந்தை. சர்வ குண உதர்க்கே எல்லா குணங்களும் பொருந்தி உத்தரோத்தரம் ஆதிக்கம் அதிகமாக பலத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரத்தில் ச அனுகூல கிரக உதயே, சானுகூல கிரகோதயேங்கிறச்சு அனுகூலைஹி அந்யைஹி கிரகைஹி சகிதானாம் சுப கிரகானாம் உதயா, எல்லா விதமான நல்ல கிரகங்களினுடைய உதயம் ஒரு உச்சம் இருக்கும் பொழுது அந்த அனுகூலமான கிரகங்கள், அதனால்தான் அனுகூலமான கிரகங்கள்னு போட்டுற, பிரதிகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்களும் உச்சத்துல இருந்துருத்துனா கஷ்டம், அதனாலதான் எல்லா கிரகமும் உச்சத்துல இருக்கக்கூடாதுன்னு பஜாதகத்துல. அனுகூலமான கிரகங்கள் வந்து உதயே ஒரு உச்சத்தில் இருக்கும் அந்த லக்னத்தில் ஜக்ஞே பிறந்தார். யாரு பிறந்தார்னா வம்சதரஹா பாண்டோஹோ வம்சதரஹா, பாண்டுவனுடைய வம்சத்தை தரிக்கக்கூடியவனான வம்சத்தை வளர்க்கின்றவனான இந்த பரீட்சித்தானவன் பிறந்தான். ஜக்ஞே
எப்படி பூயக மறுபடியும் ஓஜசா தன்னுடைய தன்னுடைய பராக்கிரமத்தால் பூயகா மறுபடியும் பாண்டுகு இவ பாண்டுவே இங்க பிறந்தா மாதிரி இருந்துதான் இந்த குழந்தைய பாக்குறதுக்கு. பாண்டவனுடைய வம்சத்தை நிலைநிறுத்துவதற்காக பாண்டோகோ வம்சதரஹா, பாண்டவனுடைய வம்சத்தை நிலை பெற்று வைப்பதற்காக பரீட்சித்தானவர் வம்சதரஹா ஓஜசா தன்னுடைய பராக்கிரமத்தினால. அது மாத்திரம் இல்ல, வெறும் பாண்டு மாத்திரம் இல்ல, பின்னாடி எல்லார போலயும் சொல்ல போறார், அர்ஜுனன் போல இவரை போல அப்படின்னுட்டு. சோ பாண்டுஹூ இவ பாண்டுவை போல், தன்னுடைய பராக்கிரமத்தால் பாண்டுவை போல் விளங்கினான் அந்த பரீட்சித். தத சர்வகுணோதர்க்கே சானுகூல கிரகோதயே ஜக்னியே வம்சதர பாண்டோஹோ பூய பாண்டுரிவோஜசா தஸ்ய பிரீதமனா ராஜா விப்ரைஹி தௌம்ய கிருபாதிபிஹி ஜாதகம் காரயாமாச வாசயித்வாச்ச மங்களம். மங்கள வாச்சகம் இதெல்லாம் வந்து புண்ணியாக வச்சனம் செய்வது. ததஹா பிரீதமனாக ராஜா, சந்தோஷம் அடைந்த மனதை கொண்ட அந்த தர்மபுத்திரர் ராஜா, விப்ரைஹி பிராமணர்களால், தௌம்ய கிருபாதிபிகி விப்ரைஹி தௌம்யர் கிருபர் முதலிய விப்ரைஹி பிராமணர்களால் மங்களம் வாச்சயித்வா. மங்களம்ங்கிறது வந்து இங்க புண்ணியாக வச்சனம், புண்ணியாக வச்சனத்தை வாச்சயித்வா செய்துவிட்டு செய்வித்து ராஜா பிராமணர்கள் மூலியமாக இந்த குழந்தைக்கு ஒரு புண்ணியாக வச்சனம், மங்களகரமான விஷயங்களை அந்த புண்ணியாக மந்திரங்கள், அந்த மந்திரங்களை ஜபிக்க செய்து செய்வித்து ஜாதகம் காரயாமாச ஜாத கர்மாவை செய்வித்தார். இந்த இடத்துல ஜாதகம்ங்கிறது அந்த நம்ம ஹாரஸ்கோப்ப சொல்லல, ஜாதகம்ங்கிறது ஜாத கர்மாவை காரயாமாச ஜாத கர்மாவை செய்து வைத்தார்னு அர்த்தம். அதுக்கு மேல தானம் கொடுத்தார் சகல விதமான விஷயங்கள். தர்மம் தெரியுமோ இல்லையோ தர்மராஜனுக்கு, அதனால ஹிரண்யம் காம் மஹிம் கிராமானு ஹஸ்தி அஸ்வானு நிருபதிஹி வரானு பிராதாத் சு அன்னம் ச விப்ரேபியா பிரஜா தீர்த்தே ச தீர்த்தவித். சஹா நிருபதிஹி அந்த அரசன், வரானு வசத்தியான பிரஜா தீர்த்தேன்னு இருக்கு. பிரஜா தீர்த்தேங்கிறச்சு பிரஜா, அதாவது அந்த தீர்த்தம்ங்கிறது புண்ணியகாலம். சோ பிரஜா குழந்தை, தனக்கு குழந்தை பிரஜாங்கிறச்சே தன்னுடைய வம்சாவளி, அந்த வம்சாவளி பிறந்த அந்த புண்ணிய காலத்தில் புத்திரோத்பத்தி காலத்தில் பிரஜா தீர்த்தே, இங்க இருக்கு அதான் தேடின்றது, ஸ்ரீதர சுவாமி இங்க கிளீனா போட்டிருக்க, பிரஜா தீர்த்தேன புத்திரோத்பத்தி புண்ணிய காலே, அதுக்கு புத்திரே ஜாத்தே வியதிபாத்தே தத்தம் பவதி ச அக்ஷயம். புத்திரன் பிறக்கும் பொழுது அல்லது ஒரு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் வந்து தானம் செய்யறோமோ அது வந்து அக்ஷயம், அது வீண் போகாது. அந்த தானமானது நமக்கு கையோட பலன் கொடுக்கும் அல்லது அபூர்வமா போய் அடுத்த ஜென்மத்துல நமக்கு வந்து அது பலன் கொடுக்க போறது. அதனால புத்திரே ஜாத்தே பிள்ளை பிறக்கும் பொழுது இங்க பிரஜா தீர்த்தேங்கிறச்சு பிள்ளை உற்பத்தி ஆகும் அந்த புண்ணிய காலத்தில் சஹா தீர்த்தவித்து நிருபதிஹி தீர்த்தவித், தானம் முதலியவைகள் புரிந்தவர், தானவித் தான காலஜ்ஞா, தீர்த்தவித்துங்கிறச்சு தானம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற காலத்தை அறிந்தவரான சஹா நிருபதிஹி அந்த தர்மராஜர், யாவன் ந சித்தியதே நாளம் தாவத்து ந ஆப்னோதி சூதகம் சின்னேனாலே ததப்பச்சாத் சூதகம் து விதீயத்தேன்னு ஒரு வச்சனத்தை சொல்றார். அதாவது எந்த கரெக்டான காலத்துல பண்ணணும் அது வரைக்கும் பண்ணக்கூடாது, அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்துல உடனே நம்ம வந்து அந்த நாளம்ங்கிறது அந்த அம்பலிக்கல் கார்டை சொல்றோம், அது வந்து சின்னே சதி, அதை நம்ம வந்து கட் பண்ண உடனே தானம் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு பேரு. அதுக்கப்புறம்தான் அல்லது அதுக்கு முன்னாடி கொடுத்துடணும், அதுக்கப்புறம்னா அந்த இது வந்துடும், சூதகம் ஆசௌச்சம் வந்துருங்கிறதுனால பண்ண மாட்டா, அதுக்கு முன்னாடியே பண்ணிடுறது சில சமயம். இது காலம் கரெக்டா அவருக்கு தெரியும், அதனால தீர்த்தவித்து அந்த நிருபதிஹி அரசன் என்னென்னலாம் கொடுத்தார், பிராதாத் கொடுத்தார், ஹிரண்யம் சுவர்ணத்தை கொடுத்தார், காம் பசுமாடு, மஹிம் பூமி, கிராமானு கிராமங்கள், பல பேருக்கு கிராமங்களை எழுதி வச்சார். இது எல்லாமே வரான் கிராமான், வரானு அஸ்வானு வரானு ஹஸ்தின்னு அதோட சேர்த்துன்றலாம். வரானுங்கிறச்சே சிரேஷ்டான், ரொம்ப உயர்ந்ததான கிராமங்களை கொடுத்தார்.
ஏதோ தரிசா இருக்கிற கிராமம் இல்லையோ இல்லையோ, இந்த மாதிரி நிலங்களை கொடுக்காத நல்ல வசத்தியா இருக்கக்கூடிய நச்சிகேதஸ் கதையில வரும். ஜக்தத்ரணாஹா பீத இது ஜலாஹா அப்படின்னுட்டு எல்லாம் இனிமே அதால வந்து திருணமே சாப்பிட முடியாது கறக்க முடியாது அந்த மாதிரி மாட்டை அவர் தானம் பண்ணாருன்னு சொல்லுவாரு. அதனாலதான் நச்சிகேதஸ் உடனே வந்து யமன்கிட்ட போய் நான் கேட்கிறேன்னு கேள்வியை கேட்பான். அந்த மாதிரி இல்லாத இங்க வந்து வரானு கிராமானு ஹஸ்தின்னு அஸ்வானு அந்த வரம்ங்கிறத வந்து எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாம். காம் மஹிம் சகலம் எதுல இருந்து வந்து விளைச்சல் வருமோ மத்தவாளுக்கு உபயோகமா இருக்குமோ அந்த மாதிரி பொருட்களை இவர் வந்து தானம் கொடுத்தார். சு அன்னம் நல்ல அன்னம்ங்கிறார். சு அன்னம்ங்கிறச்சே சோபனம் அன்னம் ச சாப்பிட முடியும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்னம் சாப்பாடு அரிசி அதையும் கொடுத்தார். சோ ஹிரண்யம் காம் மஹிம் கிராமானு ஹஸ்தி அஸ்வானு நிருபதிஹி வரான் பிராதாத் சு அன்னம் ச விப்ரேபியா பிரஜா தீர்த்தே ச தீர்த்தவித் தம் ஊச்சுஹு பிராமணாஹ துஷ்டாஹ ராஜானம் பிரஸ்ரயான்விதம் ஏஷஹி அஸ்மின்னு பிரஜாதந்தௌ புரூணாம் பௌரவர்ஷப பௌரவ ரிஷப பிராமணர்கள் இவனிடத்துல இந்த ராஜாவனிடத்துல தர்மபுத்திரனிடத்துல இப்ப பேசுறான். சோ தம் பிராமணாக ஊச்சுகு தம் ராஜானம் அந்த அரசனிடம் பிராமணர்கள் அங்க அந்த விப்ராக தௌமியர் கிருபர் முதலிய பிராமணர்கள் எல்லோருமே யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுத்தாரோ அவர்கள் வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறார். தம் ஊச்சுகு பிராமணாக துஷ்டாக சந்தோஷமடைந்த அந்த பிராமணர்கள் ராஜானம் ஊச்சுகு பிரஸ்ரயான்விதம் ராஜானம் ஊச்சுஹு பிரஸ்ரயங்கிறது வந்து ஒரு பிரஸ்ரயான வினய குணம் ரொம்ப ஒரு வினயத்துடன் கூடினவரான அந்த தர்மபுத்திரரிடம் இவ்வாறு கூறினார்கள். ஏஷஹி இந்த குழந்தைய பார்த்துட்டு ஏஷஹே பௌரவர்ஷப பௌரவர்களுக்குள்ள குரு வம்சத்தினருக்குள்ள ரொம்ப வசத்தியானவரே பிரஜா தந்தௌ ஏஷஹா அஸ்மின்னு புரூணாம் பிரஜாதந்தௌ மேல போக போறது இன்னும் தெய்வேன அப்ரதிகாத்தேன சுக்லே சம்ஸ்தாம் உபேயுஷி ராதோவோ அனுகிரகார்த்தாய விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா தஸ்மான் நாம்னா விஷ்ணு ராதோ இதி லோகே பிருஹச்ரவாஹ பவிஷ்யதி ந சந்தேக மகாபாகவதோ மகான். இது வரைக்கும் பேச போறாவா. துஷ்டாக பிராமணாக தம் ராஜானம் அந்த பிரஸ்ரயான்விதம் வினயத்தால் அன்பித்தம்ங்கிறச்சு வினயத்துடன் கூடினவரான தம் ராஜானம் அந்த ராஜாவினிடம் ஊச்சுகு கூறினார்கள். என்ன கூறினார்கள்? ஹே பௌரவர்ஷப குரு புரூணாம் இந்த இடத்துல குருணாம்னு போட்டிருக்கார். மேபி புருணாம் குருணாம் புருவம்சத்தார் எல்லோருமே துஷ்யந்தனுடைய ஒரு பிள்ளை பரதன். சோ எல்லாருமே புருவம்சம்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இக்ஷ்வாக்கு வம்சம்னு சொல்றோம், சூரிய வம்சம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இக்ஷ்வாக்குன்னு ஒரு அரசன் பிறந்தார், அதனால இக்ஷ்வாக்கு வம்சம்னு சொல்றோம். ரகு பிறந்தார், அதனால ரகுவம்சம்னு சொல்றோம். சோ அந்தந்த ஒரு அரசனுடைய ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த வம்சத்தினுடைய ஒரு இதை சொல்லலாம். சோ குருணாம்னு சொல்லலாம், குரு வம்சத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்துல புருணாம்னு இருந்ததுன்னா புரு வம்சத்துல பிறந்தவர்கள், புருனு ஒரு ராஜா அவனுடைய வம்சத்துல பிறந்தவர்கள்னு எடுத்துக்கலாம். சோ குருணாம் குருவம்சியானாம் சுக்லே சம்ஸ்தாம் உபேயுஷி சதி இந்த இந்த புரு புருணாம் பிரஜாதந்தௌ பிரஜாதந்துங்கிறச்சு அந்த வம்சாவளியனுடைய த்ரெட் இருக்கோ இல்லையோ அதுதான் இங்க பரீட்சித்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடியவன். அந்த பிரஜாதந்து அந்த வம்சாவளியினுடைய நூல் தொடர்ச்சியானது சுக்லே சுத்தமான இந்த தொடர்ச்சியானது அஸ்மின்னு பிரஜாதந்தௌ சம்ஸ்தாம் உபேயுஷி சதி சம்ஸ்தா ஒரு நாசம் சம்ஸ்தான நமக்கு என்னமோ ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம நினைக்கிறோம். சம்ஸ்தான இந்த இடத்துல வந்து நாசஹா இத்தியர்த்தா நாசத்தை உபேயுஷி சதி அடையும் பொழுது பிராப்தே சதி அந்த ஒரு சுக்ல சுத்தமான புருவம்சத்தினுடைய பிரஜாதந்தௌ பிரஜைகளினுடைய வம்சாவளியினுடைய ஒரு தொடர்ச்சியானது சம்ஸ்தாம் உபேயுஷி சதி நாசத்தை அடையும் தருவாயில் இருக்கும் பொழுது தெய்வேன அப்ரதிகாத்தேன அந்த நாசம் அது எப்படி வந்தது அந்த நாசத்தின் தருவாயில இருந்ததுன்னா தெய்வேன தெய்வத்தின் வசமாக இந்த மாதிரி ஏற்பட்டது. அப்ரதிகாத்தேன தடுக்க முடியாத ஒரு தெய்வத்தின் வசத்தால் சம்ஸ்தாம் உபேயுஷி சதி ஒரு நாசத்தை அடையும் தருவாயில் விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா
அனுகிரகார்த்தாய வஹா அனுகிரகார்த்தாய ராதஹா. அந்த குழந்தையானது ஏஷஹா ஏஷஹா, இந்த குழந்தை இந்த வம்சமே அழியும் தருவாயில் இருக்கும் பொழுது, தெய்வத்தின் வசமாக இந்த வம்சம் அழியும் தருவாயில் இருக்கும் பொழுது, ஏஷஹா இந்த குழந்தையானது, அந்த குழந்தைய பார்த்து ராஜாட்ட சொல்றார், ஏஷஹா விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா பிரப, அந்த பூஷ்ணு இந்த மாதிரி இந்த இந்த பிரத்யயத்தை போட்டு ஒரு வேர்டை ஃபார்ம் பண்றச்சேயே தச்சீலம் அசியனுட்டு, எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஆளுமைத்தனம் இருக்கும் காரணத்தினால எப்பொழுதும் அவருக்கு வந்து ஒரு பலன் இல்லா ஃபெயிலியரே கிடையாது பகவானுக்கு. அதுதான் பிரபவிஷ்ணுன்னு அர்த்தம், எஃபெக்டோட இருக்கு அவருடைய ஒரு ஒரு பிரபாவம் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்குங்கிறதுனாலதான் அந்த பிரபவிஷ்ணுன்னு போடுற. விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா வஹ அனுகிரகார்த்தாய, உங்களுடைய வம்சத்துக்கு அனுகிரகம் செய்யணுங்கிற காரணத்தினால ஏஷகா இந்த குழந்தையானவன் ராதஹா ரக்ஷிதா, அதனால விஷ்ணுனா ராதஹா எஸ்மாத்து பிரபவன சீலேன விஷ்ணுனான்னு போட்டிருக்கார் பாருங்கோ, அதுதான் பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனா பிரபவ சீலஹா, பிரபவனம்னா எப்பொழுதும் அவருக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்டோட இருக்கார், சித்தியை கொடுக்கக்கூடியவரா இருக்கார் பகவான். சோ பிரபவன சீலேன ஸ்ரீ விஷ்ணுனா ராதஹா தத்தஹான்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ராதஹான்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதுனா, ராதஹாக்கு ரக்ஷிதஹான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, விஷ்ணுனா ரக்ஷிதஹான்னு ஒரு அர்த்தம். சோ தஸ்மாத் ஆகையினால தஸ்மான் நாம்னா விஷ்ணு ராதஹா இதி லோகே பிருஹச்ரவாஹா, ஆகையினால இந்த லோகே உலகத்தில் விஷ்ணு ராதஹா இதி நாம்னா, விஷ்ணு விஷ்ணுவினால் தடுப்பு ரட்சிக்கப்பட்டவர் என்று பிருஹச்ரவாக ஒரு பெரிய புகழ் பெற்றவராக மகாபாகவதா பெரிய பாகவதோத்தமனாக பகவானிடத்தில் ஒரு பக்தியை கொண்டவராக மகானு ஒரு பெரிய உத்தமராக பவிஷ்யதி கட்டாயம் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ந சந்தேகா துளிக்கூட ஒரு சந்தேகம் இல்லை. தஸ்மான் நாம்னா விஷ்ணுராதா இதி லோகே பிருஹச்ரவாக, இது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே சென்டென்ஸா அதை போட்டுக்கணும். சோ இந்த பிராமணர்கள்லாம் வந்து ராஜாவை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், பிரஜா புருணாம் பிரஜாதந்தௌ அஸ்மின்னு, புருவம்சத்தினுடைய இந்த பிரஜைகள் பிரஜைங்கிற ஒரு வம்சம்ங்கிற ஒரு தொடர்ச்சியானது அப்ரதிகாத்தேன தெய்வேன, இதுவரையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாத ஒரு தெய்வ வசத்தினால அந்த சுக்லே அமலமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வம்சாவளியானது சம்ஸ்தாம் உபேயுஷி சதி, ஒரு நாசத்தை அடையும் பொழுது பிராப்தே சதி, அந்த சமயத்துல பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனா அப்ரதி, அந்த கான்ட்ராஸ்ட் தான் அதுல அழகே, வியாசருடைய ஒரு ஒரு பியூட்டி அதுல என்னன்னா அப்ரதிகாதேன தெய்வேனன்னு போட்டுட்டார், தடுக்க முடியாத ஒரு தெய்வ வசத்தினாலங்கிறச்சு அந்த தெய்வத்தை கூட தடுக்கக்கூடிய அதை திருப்பக்கூடிய வசம் யார்கிட்ட இருக்குன்னா பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனான்னு போடுறார். அதனாலதான் அந்த அப்ஜெக்டிவ் அவருக்கு பகவானுக்கு, எந்த இடத்துலயும் அவருடைய ஒரு ஒரு எஃபர்ட் வந்து ஃபெயிலியராவே ஆகாதுங்கிறத வந்து காமிக்கணும் அவருக்கு. தெய்வம் வந்து அப்ரதிகாதமா இருக்கலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இங்க பகவான் வந்து பிரபவிஷ்ணுவா இருக்கார், அதனால அது கேன்சல் அவுட் ஆயிடும் அந்த தெய்வம். பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனா ராதஹா, அப்படிப்பட்ட ஒரு பிரபாவத்தை கொண்ட விஷ்ணுவினால் ரட்சிக்கப்பட்டவருங்கிற காரணத்தினால அவனுக்கு தஸ்மாத் அந்த காரணத்தினால் விஷ்ணு ராதஹா இதி ஒரு பெரிய புகழை அடைய பெற்று பெரிய பாகவதோத்தமனாக ஆகப் போகிறான் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. யுதிஷ்டிரஹா உவாச்ச அப்யேஷ வம்சியான் ராஜர்ஷீனு புண்ணியஸ்லோகான் மகாத்மனஹ அனுவர்த்திதா ஸ்வித் யசசா சாதுவாதேன சத்தமாக, இத்தனை அவரை வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பாகவதோத்தமனா இருப்பார், பெரிய புகழை பெறுவார் விஷ்ணு ராதஹான்னு சொல்லுவார்னு உடனே யுதிஷ்டருக்கு ஒரு கேள்வி அங்க, ஏஷா வம்சியானு ராஜர்ஷீனு புண்ணியஸ்லோகானு மகாத்மனஹா அனுவர்த்திதா இருப்பாராம் அபிஸ்வித் அப்படிங்கிற, இந்த அபிங்கிறது இங்க ஆரம்பிக்கிறது, அபி இங்க ஸ்வித்ங்கிறது இருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிம் ஸ்வித்ன்னு எடுத்துக்கணும், கிம் ஸ்வித்னு இவன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அது. சார் ராஜர்ஷின்னு இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே ரிஷி துல்லியமா இருந்த அரசர்கள், அப்படிப்பட்ட அரசர்களை மேலும் புண்ணியஸ்லோகான்னு
புண்ணியமான ஒரு ஸ்லோகா கீர்த்திகி, புண்ணியமான புகழை கொண்டவர்களான இந்த அரசர்கள் இந்த வம்சத்தில் இருக்கிறார்கள். மகாத்மானகா, ரொம்ப உயர்ந்த மனிதர்கள், அவர்களை வம்சியான இந்த வம்சத்தில் பிறந்தவர்கள். இந்த வம்சே பவாக ராஜர்ஷயா புண்ணியஸ்லோகாக மகாத்மானகா ச சந்தி, அவர்களை அனுவர்த்திதா அபிஸ்வித்து, அவர்களை பின்தொடர்ந்து இவனும் இந்த குழந்தையும் இருப்பானான்னு கேக்குற. ஹே சத்தமாக உயர்ந்தவர்களே, இந்த பிராமணர்களை பார்த்து கேக்குற, ஏஷஹா அபி யசசா சாதுவாதேன கிம்ஸ்வித்து அனுவர்த்திதா. சாதுவாதேன யசசா, சாதுவாதேன யசசா நல்ல கீர்த்தியினால, சாதுக்கள்னால் போற்ற பெறுகின்ற ஒரு யசஸ் புகழ், சாது இவன் பண்ணது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளினால் குறிப்பிடப்படுகின்ற ஒரு யசஸ். சோ சாதுவாதேன யசசா அபிஸ்வித் அனுவர்த்தி, யசசா அனுவர்த்திதா அபிஸ்வித், அனுவர்த்திதா பவிஷ்யதி கிம் அப்படின்னு கேக்குற. ஒரு பெரிய லெஜெண்டரி அரசர்கள் இருந்திருக்கா, அதனால அவளை ஃபாலோ பண்றதுன்னா, அந்த ஒரு பாதையில போறதுன்னா, இவனும் வந்து மற்றவர்கள் போற்றத்தக்க ஒரு யசஸ்ஸா இருக்கணும். அதுதான் சொல்லிட்டாரு, பாகவதோத்தமான இருக்கணும்னுட்டும். ஆனா யுதிஷ்டருக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறான், எங்க வம்சத்துல இருக்கிறவாள்லாம் இப்படி இருந்திருக்கா, அந்த மாதிரி இவனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவானான்னு கேக்குறேன். பிராமணா ஊச்சுகு, அதுக்குதான் இப்ப ஆரம்பிக்க போறான். யார் யார போல அவனுக்கு இருக்க போறான் அப்படிங்கறத கிடுகிடுன்னு பாத்துடலாம். பிராமணா ஊச்சுகு பார்த்த பிரஜா அவிதா சாட்சாத்து இக்ஷ்வாகுரிவ மாணவஹா பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதா. எப்படி இருக்க போறாரு இந்த பரீட்சித்துங்கிறத சொல்றேன் உனக்கு. ஹே பார்த்த, பிரஜாவிதாங்கிறது வந்து பிரஜானாம் அவிதா ரக்ஷகா, பிரஜைகளை ரட்சிக்கக்கூடியவனாக இருக்க போறார். யார போலன்னா, மனு வம்சத்தில் பிறந்த இக்ஷ்வாகுவை போலுங்கிற. சாட்சாத் மாணவஹா, மனுவனுடைய பிள்ளையான இக்ஷ்வாகுவை போல், இக்ஷ்வாகு இவ பிரஜா அவிதா, பிரஜாவை ரட்சிக்க, பிரஜைகளை ரட்சிக்கக்கூடியவராக இருக்க போறார். அதுக்கப்புறம் ராமோ தாசரதிஹி ராமஹா யதா, தசரதருடைய பிள்ளையான ராமன் எவ்வாறு சத்தியசந்தா பிரம்மண்யா, பிரம்மண்யாங்கிறச்சு பிராமணேபியா ஹிதஹான் இருக்கு, பிரம்மணி சாது அப்படின்னா, அந்த வேதத்தில் ஒரு ஒரு ஸ்ருதியில ஒரு நம்பிக்கையுடன் கூடினவன், அல்லது பிரம்மணி ஸ்திதாங்கிறச்சு ஒரு ஆத்மா இதுல ஆத்ம ஞானத்துடன் கூடினவர், அல்லது பிரம்மண்யாங்கிறச்சு பிராமணர்களுக்கு ஹிதமா இருக்கக்கூடியவனாக, அப்படிப்பட்ட ஒரு அரசனாக சத்தியசந்தா, தன்னுடைய பிராமிஸ வந்து கீப் பண்றவர். சத்தியசந்தகான சத்தியசந்தன், சத்தியத்தை காப்பாற்றுபவனாக தசரத புத்திரனான ராமனை போல் இருக்க போகிறான். மேலும் ஏஷா தாத்தா சரண்யஸ்ச யதாஹி ஔஷீனரஹா சிபிஹி யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷந்திஹி இவ யஜ்வனாம். ஏஷஹா, இந்த குழந்தை தாத்தா ஒரு பெரிய கொடைவள்ளலா இருக்க போறார். சரண்யா, எல்லா சரணத்துக்கு யோக்கியத்தை உடையவராக இருக்க போறார். இவரிடத்துல வந்து நம்ம புகழ் அடையலான்னு நினைப்பாளாம் மனுஷா, அந்த மாதிரி இருப்பாராம் பரீட்சித். சரண்யா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா ஔஷீனரஹா சிபிஹி, சிபி சக்கரவர்த்தி எப்படி ஒரு ஒரு புறாக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய ஒரு ஒரு பாகத்தையே வந்து வெட்டி கொடுத்தாரோ இல்லையோ, அதனால சரண்யா தாத்தா ரெண்டுமே யாருக்காவது பொருந்தும்னா சிபி கொண்டிதான். அந்த சிபிய சக்கரவர்த்தியை போல இவரும் வந்து இருக்க போறார். ஔஷீனரஹா, ஔஷீனரஹாங்கிறச்சு உஷீனர தேசாதிபதியான, உஷீனரன்னுட்டு ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு அதிபதியான சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தியை போல இவரும் வந்து ஒரு பெரிய தாத்தா குடைவள்ளலாகவும், சரண்யா சரணம் புகுவதற்கு, சரணாகதி அடைவதற்கு ஒரு ஒரு உகந்தவராக இருக்க போறார் இந்த பரீட்சித்து. யசோ விதனிதா ஸ்வானாம், ஸ்வானாம் யஜ்வனாம் யசஹா விதனிதா, யாரை போலன தௌஷ்யந்திஹி இவ, தௌஷ்யந்திஹி துஷ்யந்துனுடைய பிள்ளையான சர்வதமனன் பரதன், சர்வதமனன் பேரு, அதுக்கப்புறம் அவனுக்கு பரதஹான்னு பேரு. சோ தௌஷ்யந்திஹி இவ, துஷ்யந்தனுடைய பிள்ளையான பரதனை போல் ஸ்வானாம் தன்னை சேர்ந்த, யஜ்வனாம் தன்னை சேர்ந்தவர்களுக்கும், யஜ்வனாம் யாகம் செய்பவர்களுக்கும், யசோ விதனிதா யசஸை பரப்புகின்றவனாக இருக்க போறார் இந்த குழந்தை பரீட்சித்.
ஆசீர்வாதம் பண்றச்சே கொஞ்சம் இதுவா பண்ணுவாளோ இல்ல, ஹிரண்யம் காம் எல்லாத்தையும் அவ வந்து தானம் பண்ணிருக்கா. இந்த குழந்தை எப்படி இருக்க போறாங்கிறத அவளும் சொல்றா. தன்வினாம் அக்ரணீஹி ஏஷா துல்யா ச அர்ஜுனையோர் துவயோஹோ ஹுதாசைவ துர்தர்ஷா சமுத்திரைவ துஸ்தரா. தன்வினாம் அக்ரணீஹி, வில்லாளிகளுக்கு நடுவுல இவன் தான் வந்து அக்ரணீஹி முன்னோடியாக இருக்க போறார். யாரை போலன்னா துவயோஹோ அர்ஜுனையோஹோ துல்யா, அந்த ரெண்டு அர்ஜுனனுங்கிறதுக்கு வந்து பார்த்த கார்த்தவீரிய பார்த்தன் நம்ம யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் அந்த அர்ஜுனனை போலவும் வில்லாளியா இருப்பான், அதே போல கார்த்தவீரிய அர்ஜுனன் போலவும் வில்லாளியா இருப்பான். சோ துவயோஹோ அர்ஜுனையோஹோ துல்யா, ரெண்டு அர்ஜுனனுக்கு சமமாக ஒரு தன்வினாம் அக்ரணீஹி, வில்லாளிகளுக்கு முன்னோடியாக ஏஷா இவன் இந்த குழந்தை பவிஷ்யதி, எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல பவிஷ்யத்தின்னு போட்டுருக்கும். ஹுதாஷைவ துர்தர்ஷா, ஹுதாஷைவ அக்னியை போல் துர்தர்ஷா, ரொம்ப ஒரு நெருங்க முடியாத ஒரு பர்சனா இருப்ப. சமுத்திரைவ துஸ்தரா, சமுத்திரனை போல் தாண்ட முடியாதவரா இருப்பார். மிருகேந்திரைவ விக்ராந்தா, இதை வேணா அடுத்த கிளாஸ்ல இதுக்கு மேல பாக்கலாம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.